இன்னைக்கு நம்ம ரொம்ப சுவையான பூரி கிழங்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு நான் அஞ்சு உருளைக்கெழங்கை உப்பு சேர்த்து வேக வச்சு எடுத்திருக்கேன் அதை வந்து இந்த மாதிரி மசிச்சு எடுத்துக்கலாம் அப்புறம் ரெண்டு துண்டு இஞ்சியை வந்து நறுக்கி வச்சுருக்கேன் அப்புறம் பத்து பல் பூண்டு எடுத்திருக்கேன் ரெண்டு ஸ்பூன் சோம்பு இருக்கும் ரெண்டு கிராம்பு ஒரு சின்ன துண்டு பட்டை எடுத்திருக்கோம் ரெண்டு பச்சை மிளகா எடுத்துருக்கோம் இதெல்லாம் வந்து மிக்சி ஜாரில் சேர்த்து லைட்டாக தண்ணி தொளிச்சு இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ கொஞ்சம் பொட்டுக்கலை ரெண்டு ஸ்பூன் அளவு இருக்கும் ரெண்டு துண்டு தேங்காய் எடுத்துருக்கோம் இதையும் தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்து வச்சுக்கணும் இப்போ ஒரு பாத்திரத்தில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிக்கிறோம் கொஞ்சம் கடுகு போட்டுக்கிறோம் கடுகு நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் ஒரு ஹாஃப் டீஸ்பூன் உளுந்தும் கடலப்பருப்பும் சேர்த்துக்கிறோம் அப்புறம் நறுக்குன ஒரு பெரிய வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகாய் கொஞ்சம் கருவேப்பிலை வந்து இதில் சேர்த்துக்கிறோம் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டெல்லாம் அரைச்சி வச்சுருக்கோம்ல அதையும் வந்து இதில் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சம் மஞ்சத்தூள் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் ஒரு சின்ன தக்காளியை நறுக்கி இதோட சேர்த்துக்கலாம் இப்போ இதெல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதோட உருளைக்கிழங்கையும் சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கங்க நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் அரைச்சி வச்சுருக்க தேங்காவையும் பொட்டுக்கலையும் சேர்த்துக்கலாம் இப்போ கொஞ்சம் தண்ணியும் ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இதுவே வந்து கொஞ்சம் பேருக்கு செய்கிறீங்க ஒரு ரெண்டு பேர் மூணு பேருக்கு செய்கிறீங்கன்னா இந்த அரைச்சி வச்சுருக்க தேங்காய் பொட்டுக்களை வந்து தேவையில்லை இந்த உருளைக்கெழங்குலையே லைட்டாக தண்ணி ஊற்றி நீங்கள் கொதிக்க வச்சிங்கனாவே போதும் நான் நிறையா பேருக்கு செய்கிறனால இந்த தேங்காவும் பொட்டுக்களையும் அரைச்சி சேர்த்துருக்கேன் இப்போ நான் கிழங்குலேயே உப்பு சேர்த்ததுனால இது வரைக்கும் உப்பு சேர்க்கலை இனி வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன் உப்பு சேர்த்தாச்சு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ நமக்கு குருமா ரெடி ஆயிடுச்சு அப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி எலை வந்து ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நமக்கு சூப்பரான குருமா வந்து ரெடி இதை வந்து பூரியோடு சர்வ் பண்ணி சாப்பிட்டா ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ